ஹாய் காய்ஸ், நான் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணுறேன். அது நேற்று எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. சரி, நேற்று வீடியோ போடலான்னு பார்த்தா நேற்று வந்து ஒர்க் இருந்துச்சு. சரி, அதனால் நான் வீடியோ பண்ண முடியல. சரி, இன்றைக்கி வீடியோ போடலான்னு வந்து ரிவ்யூ போட்டேன். என்னென்னா, அந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணேன், அது மாதிரி 264 வந்து 264 வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. அதில் வந்து கொஞ்சம் அழகாக தெரிஞ்சிச்சு, நல்லா ஃப்ளோட்டிங்காக அழகாக வந்து தெரிஞ்சிச்சு ஃப்ளார் போட்டு. அதே மாதிரி நான் ப்ரௌன் கலர் தான் சூஸ் பண்ணேன், பிளாக் கலரில் எனக்கு வந்திருக்கு. அது ஒரு பெரிய டிசப்பாயிண்ட்டு. இந்த ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு அதே மாதிரி மீஷோவில் யாருமே ரிவ்யூவே போடலை. நான் வந்து அந்த மீஷோவில் போய் பார்க்கும்போது சரி வாங்கி பார்ப்போம்னு எனக்கு அப்பயே வந்து பயமாக இருந்துச்சு. இது மாதிரி நம்ம யாருமே வந்து ரிவ்யூ போடலையே, நம்ம மேலே வாங்கலாமா, இதை ஆர்டர் கொடுக்கலாமான்னு. சரி, நான் ஆர்டர் கொடுத்தேன். ஆர்டர் கொடுத்து வந்துருச்சு, எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. குவாலிட்டிலாம் வந்து செம்மையாக தான் இருக்குது. நெக்லைன்லாம் வந்து அழகாக தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நெக்லைன்லாம் அழகாக இருக்குது. போட்ட உடனே நெக்லாம் வந்து அழகாக தெரியுது எனக்கு. ஆனால் வந்து நெஞ்செலாம் தெரியல, நெக்லைன் வந்து அழகாக தெரியுது. என்னோடய சைஸ் வந்து மீடியம்னு நினைக்கிறேன். நான் வந்து லார்ஜ் சைஸ் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. கால் வரையும் இருந்துச்சு எனக்கு இது. அதே மாதிரி கையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சரி பரவாயில்ல, இது ஓகே. தையல் மிஷின் வச்சு பிடிச்சிக்குவேன். ட்ரெஸ் குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து காட்டன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் வந்து ரிசீவ் பண்ணது வந்து எப்படி இருக்குன்னா வந்து பலியன் கிளாத் மாதிரி இருக்குது. நான் ப்ரௌன் கலர் அதே மாதிரி சூஸ் பண்ணேன். இது பிளாக் கலரில் வந்திருக்கு. ட்ரெஸ்லாம் வந்து குவாலிட்டி ஆனால் சூப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லை, டிசப்பாயிண்ட்டாக இருக்குது. என்னடாது, நம்ம ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணோம், நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்திருக்குன்னு ஒரு டிசப்பாயிண்ட் தான். எல்லாமே குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது, ஃப்ளார்லாம் போட்டு. ஆனால் என்னென்னா, நம்ம வந்து பாவடை உள்ளார போட்டுட்டு, ஏதாவது ஒரு பாவடை மாதிரி உள்ளார போட்டுட்டு இதை போட்டோம்னா இன்னும் அழகாக தெரியுது. அதே மாதிரி வந்து பின்னாடி வந்து நம்ம கட்டுவோம்ல, அந்த கட்டுறதுக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட ஹிப் சைஸை வந்து என்னென்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுது. அதை வச்சு நம்ம கட்டினோம்னா எனக்கு வந்து அழகாக பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. நம்ம வந்து அப்படியே தைக்க தேவையில்லை. அதுவே கையும் ஆர்மிட் மட்டும் பிடிச்சிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் வந்து பாவடையை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா வெறும் பாவடை மட்டும் போடலைன்னா வந்து நிறையா தெரியல, ஒரு மாதிரி கொஞ்சம் குண்டாக தெரியல, குண்டாக காட்டும்ல ஒரு மாதிரி. பாவடை போட்டு இது போட்டால் அழகாக இருக்குது. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, பாவடை போட்டு இது போட்டிங்கன்னா வந்து அழகாக இருக்கும்னு நச்சுன்னு. அதே மாதிரி கட்டிட்டோம்னா ஹிப் சைஸும் கரெக்டாக இருக்குது. ஒல்லியாக இருந்தீங்க இல்லை குண்டாக இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் பாவடை போட்டிங்கன்னா இன்னும் அழகாக தெரியும், கீழே அழகாக தெரியும். இதுக்கு வந்து பேண்ட்டு எதுவும் தரல, ஷாலும் தரல, வெறும் வந்து டாப் மட்டுமே வந்து 264. குவாலிட்டி ஓகே, அந்த கலர் மட்டும் எனக்கு ஆகலை, பார்த்துக்கோங்க. ஐ திங்க் நான் தான் இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீஷோலையும் ரிவ்யூ கொடுக்கல, யாருமே யூடியூப்லையும் போடல. சரி வாங்குவோம், எனக்கு தோணுச்சு, அதில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி நானும் வாங்கி ரிவ்யூ கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க. அதேமாதிரி சில குட்டீஸ், நான் வந்து சேரில் வச்சு இது வந்து எப்படி இருக்குது ஃபுல்லாக அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சிருக்கேன் வீடியோ. அது வந்து கமெண்டில் பென் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில குட்டீஸ்.